any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand neenga sonna mari indha varam adich anal la nainar nagendran pinnukku poraaru திமுக வந்து சுதாரிச்சுக்கிடுச்சு. பாமகவினர் வந்து பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. பாமக வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லை. சேலத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், மற்ற தொகுதிகளில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சௌமியா அன்புமணிக்கு போயிட்டாங்க. இதில் கடலூரில் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரச்சனை வரும். கடலூரில் வந்து வேட்பாளராக நிற்கக்கூடிய விஷ்ணு பிரசாத் வந்து அன்புமணிக்கு மச்சான். பாமகல வேட்பாளரை நிக்கிறது தங்கர் பச்சான். பச்சானா மச்சானா, அவர் வந்து உன்னை வந்து வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலுக்கு அமிச்சிருவேன், கோர்ட்டு பரவையாத நீ சுற்றிக்கிட்டு இருப்ப அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஓப்பனாக மிரட்டுவார். அவர் அந்த பொண்ணு வந்து ஒரு கட்சியில் சேர்ந்து எம்பி கேண்டிடேட்டாக வர்றதுன்றது வந்து கிட்டத்தட்ட வீரப்பனே வர மாதிரி அந்த பிம்பம் தான் அங்கே இருக்குது. இது வந்து ஒரு 6 மாதம் குழந்தையாக இருக்கும், அது 15 வயசு இளைஞனாக இருக்கும். திமுக வந்து மெச்சூர்டாகி கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு பையனாக இருப்பான். நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம் நிகழ்ச்சிக்கு நக்கீரனின் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரனின் மூத்த துணையாசிரியர் தேசு கௌதமன் ஐயா வணக்கம். இப்போ வந்து எலெக்ஷன் டைமு அப்படின்ற விஷயங்களில் இப்போ வந்து ஸ்ரீமதியுடைய அப்டேட்டும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஸ்ரீமதியுடைய அம்மா கூட ஸ்டாலினுக்கு மிக உருக்கமான வேண்டுகோள் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த ஆட்சியில் வந்து ஸ்ரீமதி விஷயம் எப்படி கவனிக்காமப்படாமல் போச்சு அப்படின்றத வந்து கண்ணீரோட பகிர்ந்துக்கிட்டு ஐயா 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 அந்த வார்த்தைகளுடைய மரியாதை குறையாமல் ஸ்டாலினுக்கு வேண்டுகோள் வச்சு அந்தமா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அதே போல் இன்னொரு இணையதளத்தில் வந்து அந்தமா ஸ்ரீமதிக்காக உருவாக்கின ட்ரஸ்டில் நக்கீரன் வந்து அதில் பங்கு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. நக்கீரன் ஸ்ரீமதி தொடர்பாக எந்த ட்ரஸ்ட்லேயும் நக்கீரன் உறுப்பினராக இல்லை அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோ மூலமாக தெளிவுபடுத்துகிறோம். நம்ம வெளியிலேருந்து அவங்களுக்காக ஃபைட் பண்ணுறோம், அந்த பொண்ணுக்கான நீதிக்காக தொடர்ந்து ஃபைட் பண்ணுறோம். நம்ம பாப்பா மோகன் இவங்கெல்லாம் வந்து வெளியில் நின்று அந்த பொண்ணுகளுக்காக ஃபைட் பண்ணக்கூடிய ஆட்களே தவிர அவங்களுடைய ட்ரஸ்ட்டுக்குள்ளேயோ அந்த பொண்ணுக்கு வர நினைவாக வரக்கூடிய அந்த நிதி விஷயத்துலேயோ நம்ம வந்து யாருமே பங்கு பெறல அப்படின்றத வந்து நம்ம வாசகர்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். ஸ்ரீமதி விஷயம் வந்து முன்னெப்போதும் இல்லாத அளவில் இன்றைக்கும் ஒரு காட்சி பொருளாக தான் இருக்குது. இன்றைக்கும் அது தொடர்பாக ஸ்ரீமதி அம்மா பேசக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வாசகர்கள் பார்த்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படின்றது வந்து இந்த தேர்தல் கோஷமாகவே குறிப்பாக அந்த கள்ளக்குறிச்சி தொகுதியில் மாறி இருக்குது. அந்த அந்த ஸ்ரீமதிக்கு நியாயம் கிடைக்கணும், அதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடணும் அப்படின்றது வந்து பொதுவாக அந்த ஸ்ரீமதி விவகாரத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஈடுபட்டவங்க. அதுக்காக ஒரு 550 பேர் வந்து அந்த கலவரத்தில் சிறைக்கு போனாங்க. அதில் பெரும்பான்மை விடுதலை சிறுத்தைகள் தான் போனாங்க. அது இல்லாமல் மற்ற மக்களுடைய மனசாட்சியும் அந்த இஷ்யூ வந்து உலுக்கியிருக்கு. இந்த தேர்தல் களத்தில் போகிறவங்க கூட ஸ்ரீமதி விஷயத்தில் நியாயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு உறுதியை வந்து தெரிவிக்கிறது வந்து அந்த விஷயத்தை இன்னும் பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட, ஸ்ரீமதிக்கு நியாயம் கிடைக்கும்னு எதிர்பார்க்குற மக்கள்கிட்ட அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து நம்ம பதிவு பண்ணுறோம். வானிலை அறிவிப்பு பார்த்திங்கன்னா அடுத்த சில நாட்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரியில் வந்து வெப்ப அலை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வானிலை அறிக்கை எப்படி இருக்குதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனல் பறக்கும் பிரச்சாரமும் இன்னொரு பக்கம் வந்துட்டு வெப்ப அலை எவ்வளோ நாள் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பிரச்சாரம் போயிட்டே இருப்போம்ட்டு பிரச்சாரம் போயிட்டுருக்காங்க. இப்போது இந்த பிரச்சாரத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட அரசியல் நிலவரத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்குது? அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரம் ரொம்ப வீக்காக போயிட்டுருக்கு. அவங்களுக்கு அவங்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணி அமையும் பார்த்த அளவுக்கு கூட்டணியும் இல்லை கூட்டமும் இல்லை. இதில் ஒரு ஹார்டனிங் ஃபேக்ட் என்னென்னா அவங்க வந்து வட மாவட்டங்களில் வந்து முழுக்க முழுக்க பாமகவினர் வந்து பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க.
அது பிரச்சாரத்துக்கும் சரி மற்ற விஷயங்களுக்கும் சரி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தாங்க. குறிப்பாக அந்த சேலம் தொகுதியில் பாஜக பாமக வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லை. தொண்டர்களோட மனநிலைன்னு ஒன்று இருக்கல. அவங்க வந்துட்டு அதிமுக கூட வந்துட்டு உன்னை இணைஞ்சு போகன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு வந்தவங்க திடீர்னு வந்து கடைசி நேரத்தில் வந்து அவர் ராமதாஸ் அந்த மாதிரி முடிவெடுத்தார். அதை வந்து தொண்டர்களால் வந்து அங்கே சேலம் மாவட்டத்தில் ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அருள்னு ஒருத்தர் இருக்கார், இன்னொரு எம்எல்ஏ இருக்காங்க. ரெண்டு பேரும் அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்கள். அவங்க ரெண்டு பேரும் படுத்துட்டாங்க. அதோடு என்ன நடக்குதுன்னா பாமகவில் எல்லா கேண்டிடேட்டும் எல்லா மெம்பர்ஸும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முக்கியமான உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து அது அவங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், சேலத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், மற்ற தொகுதிகளில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சௌமியா அன்புமணிக்கு போயிட்டாங்க. தருமபுரிக்கு போயிட்டாங்க. தருமபுரிக்கு போயிட்டாங்க. தருமபுரிக்கு பெரிய அளவுக்கு அவங்க மொபிலைஸ் ஆகி போயிட்டாங்க. அதனால் பாமகவுடைய பிரச்சாரம் என்பது பெரிய அளவுக்கு அங்கே வந்து எடுபடலை. இது என்னென்னா பாஜக கூட்டணியில் தருமபுரியில் இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி வந்து அதிமுகவை பின்தள்ளிட்டு செகண்ட் பிளேஸ்க்கு வருவாங்க அப்படின்ற அளவுக்கு பாமகவோட பிரச்சாரம் வந்து எஃபெக்டிவாக அவங்களுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தொகுதியில் அவங்க சௌமியா அன்புமணியுடைய பிரச்சாரம் வந்து எஃபெக்டிவாக அவங்க வந்து ஒரு செகண்ட் பிளேஸ்க்கு அவங்க வருவாங்க அப்படின்ற அளவுக்கு அங்கே நிலவரம் மாறி இருக்கு. திமுகவுக்கு பெரிய அளவுக்கு கேம்பெயினிங் வந்து உதயநிதி ஒரு சைடில், ஒரு சைடில் ஸ்டாலின், ஒரு சைடில் கனிமொழி, கனிமொழியை தாண்டி பா சிதம்பரம் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள், செல்வ பெருந்தகை, இவங்க எல்லாருமே வந்து சிபிஎம் தலைவர்கள், சிபிஐ தலைவர்கள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு பெரிய கேம்பெயினிங் பவர் இருக்குது. கூட்டணி பலம் இருக்கனால கூட்டணி பலம் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு தொகுதிக்குமே ஒரு விஐபி இருக்காங்க. இப்போ நெல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பாவும் இருக்கார். அவர் ஒரு நாடார் வகுப்பை சார்ந்தவர். நிற்கிற காங்கிரஸ் கேண்டிடேட்டும் ஒரு நாடார் வகுப்பை சார்ந்தவர்ன்றதுனால அவர் வந்து பவர்ஃபுல்லாக அங்கே இறங்குறாரு. இப்போ நீங்கள் நெல்லையை கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் ஒரு ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் வந்து அதிமுகக்காரரு. அதிமுகவில் அவர் வந்து எம்எல்ஏவாக ஜெயித்தவர். அந்த அடிப்படையில் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா முக்குளத்தூர் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வந்து சர்வகட்சியை சார்ந்தவங்க திமுகவில் இருக்கக்கூடிய முக்குளத்தூரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கட்டா நிற்க வச்சு அவர் வந்து ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்துகிற ஒரு மாதிரி போன வாரம் நிலவரங்கள்லாம் இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வாரம் அடித்த அனலில் நயினார் நாகேந்திரன் பின்னுக்கு போகிறாரு. திமுக வந்து சுதாரிச்சுக்கிடுச்சு. அங்கே அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுப்பாளராக போட்டு அங்கே அவர் நாடார் நாடார்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த வேலைகளில் அவரை பொறுப்பாளராக போட்டு அந்த தொகுதியை வேறு விதமாக கைட்லைன் பண்ணி அவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போது நயினார் வந்து தேர்ட் பிளேஸ்க்கு போயிட்டார் அவர் இல்லைங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பொன்னார் கன்னியாகுமரி, கன்னியாகுமரி அங்கே அவரும் பின்தங்கி தேர்ட் பிளேஸ்க்கு அவர் போயிட்டார். ஏன்னா கடுமையான எதிர்ப்பு அவர் வந்து ஒன்றும் செய்யலை. பல முறை நின்றுருக்காரு, கேம்பெயின் பண்ணியிருக்காரு, நின்றுருக்காரு. விமான நிலையம் கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டாங்க. அது இது வரைக்கும் பண்ணலாம். விமான நிலையம் மட்டும் இல்லை, அங்கே கன்னியாகுமரி திருவனந்தபுரம் இணைப்பு சாலைன்றது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அது இன்னைக்கு வரைக்கும் கிளியர் ஆகலை. அவர் வந்து மத்திய அமைச்சராகவும் ஒரு காலத்தில் இருந்தவர் அவரால் அதை கிளியர் பண்ண முடியல. பிஜேபியும் அதை வந்து கிளியர் பண்ணலை அப்படின்ற ஒரு கண்டிஷன் அங்கே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஓட்டிங் கன்சாலிடேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஓட்டிங் கன்சாலிடேஷன் வந்து பெரிய அளவுக்கு அங்கே போயிட்டுருக்கு. அதனால் வந்து அங்கே பொன்னார் வந்து தேர்ட் பிளேஸில் போகிறார். அதே மாதிரி ஓபிஎஸ்ஸும் டிடிவியும் ஒரு வேலை பண்ணுறாங்க. அதாவது இவங்க முக்குளத்தூர் அப்படின்றதுனால ஆப்ப நாடு மறவர் அப்படின்னு ஒரு டீம் இருக்குது, ஒரு கம்யூனல் டீம், ஜாதி வயசு இருக்கக்கூடிய டீம். அந்த டீம்கிட்ட ஓப்பனாக இவங்க ரெண்டு பேரும் ஆதரவு கேட்குறாங்க. அவங்க வந்து ஆதரவு கொடுக்குறாங்க ஓப்பனாக. ஆப்ப நாடு மறவர்கள் வந்து ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் ஆதரவு கொடுக்குறாங்க.
இந்த ஆப்ப நாடு மறவர்கள் அப்படின்றத ஒரு டீம் வந்து இந்த கம்யூனல் டீம் ஆர்கனைஸ் பண்ணி இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுனாலேயே மற்ற கம்யூனிட்டிலாம் எதிராகிட்டாங்க. அதனால் இவங்க ரெண்டு பேருமே தேர்ட் பிளேஸ்க்கு போகிறாங்க. கோவையில் இது ரொம்ப பயங்கர பிரச்சாரம் அது இதுன்னு பண்ணி ஒரு அவர் வந்து நெருக்கத்தில் வந்து ஒரு செகண்ட் பிளேஸ்க்கு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு நிலவரம் வந்து அங்கே இருந்தது. யாரும் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வரக்கூடிய பொசிஷன் செகண்டாக தேர்டாங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தேர்டான்றது தான். அதில் இப்போ வந்து பயங்கரமான பின்னடைவு வந்து திமுக வந்து தன்னோட கேம்பெயினில் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை இறக்கி விட்டுச்சு. இப்போ டிஆர்பி ராஜாவை இறக்கி விட்டாங்க. டிஆர்பி ராஜாவும் ஓரளவுக்கு அவர் கேம்பெயின் பண்ணார். அவருக்கு அடிஷ்னலாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு வந்து ரெண்டு மூணு தொகுதிகளை கொடுத்து அவரை வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு கேம்பெயினில் இப்போ வந்து இறக்கி விட்டாங்க. எப்படி நெல்லையில் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் இறக்குனாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை இறக்கி விட்டு அதுக்கான விஷயங்கள் போகிறாங்க. இப்போது மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே பிரச்சனை இல்லை. இதில் கடலூரில் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரச்சனை வருது. கடலூரில் வந்து வேட்பாளராக நிற்கக்கூடிய விஷ்ணு பிரசாத் வந்து அன்புமணிக்கு மச்சான். பாமகவில் வேட்பாளராக நிற்கிறது தங்கர் பச்சான். பச்சானா மச்சானா இந்த மாதிரி ஒரு போட்டி அங்கே. அதில் வந்து அன்புமணி வந்து பச்சான்லாம் கிடையாது மச்சானுக்கு தான் அப்படின்னு பாமகவினருடைய மொபிலைசேஷன் வந்து விஷ்ணு பிரசாத்துக்கு ஆதரவாக இருக்குது. இதில் வந்து தங்கர் பச்சான் வந்து பலிகடா அப்படின்ற லெவலில் தங்கர் பச்சான் தேர்ட் பிளேஸுக்கு போகிறாரு. இதில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ்க்கு யார் வரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலேயே இப்போ இவங்க எதிர்பார்க்குறது அதிமுக எதிர்பார்க்குறது வந்து திருப்பூர் ஈரோடு திமுக கூட்டணி கட்சிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அடித்து வரலாங்கிற மாதிரியும் ஒரு இது வச்சுருக்காங்க. அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. திருப்பூர் வந்து சிபிஐ, அதனால் அங்கே வந்து 50,000 ஓட்டுக்கு மேலே நார்த் இந்தியன் ஓட்டே இருக்குது. அதனால் திருப்பூரை வந்து குறிவைக்கிறாங்க. திருப்பூரில் வந்து பிஜேபி வீக் கேண்டிடேட்டு ஏபி முருகானந்தம்னு ஒருத்தர் போகிறார். அவர் மேலே வந்து அவரோட மனைவியை கொன்னதாக ஒரு கேஸ் வந்து அவங்க அப்பா போட்டு அது இருக்குது. அது இல்லாமல் 30 கேஸுக்கு மேலே இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரோட வெஹிக்கிளை செக் பண்ணும்போது அவர் வந்து உன்னை வந்து வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலுக்கு அமுச்சிடுவேன், கோர்ட்டு பரவையாத நீ சுற்றிக்கிட்டு இருப்ப அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஓப்பனாக மிரட்டுவார். அவர் மேலே ஏகப்பட்ட சொத்து கேஸு அது இருக்குது. அவரை வந்து எங்கேருந்து போடுறாங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூருக்கு போடுறாங்க. திருப்பூரோட நேட்டிவ் கேண்டிடேட் கிடையாது. அதனால் திருப்பூரில் வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை வச்சு எப்படியாவது ஏடிஎம்கே வந்துடலான்னு ஒரு முயற்சியில் இருக்காங்க. திருப்பூரில் இருக்காங்க, கள்ளக்குறிச்சியில் இருக்காங்க குமரகுருன்னு. ஆனால் குமரகுருவாலெலாம் செல்ஃப் எடுக்க முடியல பெரிய அளவுக்கு. ஆனால் திருப்பூர்லேயும் ஈரோட்லேயும் ஆற்றல் அசோக்குமார் அசோக்குமாரை வச்சு பெரிய அளவுக்கு அவர் செலவு பண்ணிகிட்ருக்காரு, எல்லாம் பண்ணுறாரு. இதில் வந்து பணம் அதிகமாக செலவு பண்ணுற கேண்டிடேட்ஸுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீலகிரியில் முருகன். ஆனால் அவர் வந்து தோத்துருவேன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ராஜ்யசபா உறுப்பினராக முந்தா நாள் பதவி ஏற்றிருக்கார். எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர் எம்பியாக ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு நேராக போயிட்டு ராஜ்யசபா உறுப்பினராக மத்திய பிரதேசத்துலேருந்து போட்டிருக்காங்க. அவர் போய் அங்கே பதவி ஏற்றிருக்காரு. ஸோ அப்போது அவருக்கு இந்த தேர்தல் மேலே நம்பிக்கை இல்லை. அங்கே கிடையாதா தென் சென்னையிலையும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் பணம் வந்து சுற்றுது. அதே மாதிரி டிடிவிக்கும் பணத்தை இறக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஓபிஎஸ் இறக்கிறாரு. திருச்சியில் அதிமுக வேட்பாளர்கிட்டேருந்து பண விநியோகம் என்பது பெரிய அளவுக்கு நடந்துக்கிட்டு. இங்கே தீப்பெட்டி இப்போ வந்து அங்கே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டு தீப்பெட்டியை வந்து எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அந்த அளவுக்கு தான் துரை வைகோக்கான கேம்பெயின் என்பது சங்கித்தான் நடக்குது. துரை வைகோவும் ஆக்டிவான ஒரு இளைஞர். அவர் அவங்க அப்பா வைகோ மாதிரியே ரொம்ப ஆக்டிவான ஒரு இளைஞர். அவரும் ஹார்டாக கேம்பெயின் பண்ணிகிட்ருக்காரு. பெரம்பலூரில் நேரோட பையனும் ஹார்டாக கேம்பெயினிங் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. விருதுநகர் எப்படி இருக்குது? விருதுநகரில் வந்து விசாரித்த வகையில் விருதுநகரில் வந்து திமுக நல்லாயிருக்கு. மாணிக்கம் தாக்கூர்
அவர் கொஞ்சம் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஜயகாந்த் பையன், விஜயகாந்த் பையன் வந்து ஒரு சிம்பத்தி வேவை கிரியேட் பண்ணுறாரு. ஆனால் அது அவர் செகண்ட் பிளேஸ்க்கான பாசிபிலிட்டியாக, ராதிகா தேர்டுக்கு போவாங்க, ராதிகா கண்டிப்பாக தேர்டுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. இப்படி தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா பிஜேபின்றது வந்து தேர்ட் பிளேஸ்க்கான ஒரு விஷயம். இப்போ எப்பயும் போல் இந்த திமுக அதிமுக தான் இந்த தேர்தலையும். அதுலேயும் இந்த தேர்தலில் ஒரு நல்ல ஃபியூச்சர் என்னென்னா, நாம் தமிழர் வந்து வழக்கத்தை விட நல்ல ஓட்டு வாங்குவாங்க. அவங்களுடைய அந்த பிரச்சார பலம் என்பதும் அவங்களுடைய அந்த வீச்சு என்பதும் கொஞ்சம் நல்லாவே எல்லா இடத்துலையும் ரீச் ஆகுது. இப்போது கிருஷ்ணகிரியில் வந்து வீரப்பனுடைய பொண்ணு வித்யா வீரப்பன் அந்த மாதிரி நல்லா ஓட்டு வாங்குவாங்க. வீரப்பனுக்குன்னு இருக்கிற ஒரு வீரப்பனுடைய எல்லா சிம்பத்தைஸும் வந்து எல்லா விஷயங்களும் வந்து அந்த கிருஷ்ணகிரி பெல்ட்டுக்குள்ளே தான் நடந்திருக்கு. வீரப்பனை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக பார்த்த மக்கள், அந்த வெளியே ஹீரோவாக பார்த்த மக்கள் வந்து இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து ஒரு கட்சியில் சேர்ந்து எம்பி கேண்டிடேட்டாக வர்றதுன்றது வந்து கிட்டத்தட்ட வீரப்பனே வர மாதிரி அந்த பிம்பம் தான் அங்கே இருக்குது. வீரப்பன் வந்து உயிரோடு இருந்து அவர் ஒரு எம்பி கேண்டிடேட்டாக நின்றுருந்தா பூலாந்தேவி மாதிரி. ஆக்சுவலாக அவர் அந்த தான் விருப்பப்பட்டிருந்தார், அது அவர் விருப்பப்பட்டிருந்தார், நான் ஜெயிப்பேன்னு சொன்னார். நம்ம கூசு முனிசாமி வீரப்பன் டேப்ஸில் கூட சொல்ல, ஜெயிப்பேன், நான் வருவேன், நான் மந்திரியாவேன், உங்களெல்லாவோட நிற்பேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த குடும்பமும் அரசியல் பின்புலம் ரீதியான குடும்பம் தான். அவங்க தாத்தா காலத்திலிருந்து அந்த வீரப்பனுடைய குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு வந்து முன்ன வந்து நிற்கிறதும் அந்த விஷயங்களுக்காக பேசுறதும் வந்து ஒரு பிரமிப்பாக இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவே நாம் தமிழர் வந்து ஓரளவுக்கு முன்ன வாங்கின ஓட்டை விட கூடுதல் வரும். இந்த மாதிரி ஓட்டுக்கள் வந்து வந்துடக்கூடாது அவங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் பிளான் பண்ணி அவங்களுடைய சின்னத்தை முடக்கினது. ஏன்னா எப்படியாவது இந்த முறை வந்து ஒரு 20.5% ஓட்டுக்குள்ளே நம்ம வந்துடணும் அப்படின்றது தான் அவருடைய விஷயம். தமிழகத்தில் ஒரு மூன்றாவது அரசியல் சக்தி நம்ம தான் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் மூன்றாவது அரசியல் சக்தியாக அவங்க வருவாங்க, ஆனால் இரண்டாவது அரசியல் சக்திக்கும் மூன்றாவது அரசியல் சக்திக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு 6 மாதம் குழந்தையாக இருக்கும், அது 15 வயசு இளைஞனாக இருக்கும். திமுக வந்து மெச்சூர்டாகி கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு பையனாக இருப்பாங்க. இதுதான் இந்த வித்தியாசம். குழந்தை, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, மெச்சூராகி வேலைக்கு போய் தகுதியோடு ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு கேண்டிடேட்டாக திமுக கூட்டணி. இதுதான் இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய சினாரியோடைய இருக்கக்கூடிய வித்தியாசம். இதில் வித்தியாசமாக எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சொல்ல போகிறது வந்து வேலூர். வேலூரில் திமுகவில் வந்து உட்கட்சி பூசல் வந்து ரொம்ப அதிகம். ஸ்டாலினே கூப்பிட்டு, நந்தகுமார்னு ஒருத்தர், அவரை கூப்பிட்டு வார்ன் பண்ணி, நீங்கள் வந்து துரைமுருகனுடைய பையனுக்கு வந்து நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வான் பண்ணி பெரிய அளவுக்கு பண்ணாங்க. அவர் பேசுனதுலேயும் இப்போ இடையில ஒரு பெண்கள்கிட்ட வந்து இந்த 1000 ரூபாயை பற்றி பேசுனது, ஃபேரன் லவ்லிலாம் போட்டு வந்தீங்களா, அதெல்லாம் பெரிய சர்ச்சையாக இருக்குது. அதாவது ஓட்டு கேட்க போகிறவங்க பேசக்கூடாது இயல்பாகவே. அது இந்த மாதிரிலாம் பேசுறது வந்து அவங்க அப்பா ஸ்டைலில் அவர் இமிட்டேட் பண்ணுறாராம். அது வந்து அவங்க அப்பாவோட வயது, அவரோட அரசியல் அனுபவம், அவரோட ஸ்டைலு அதெல்லாம் வேறு. அது போய் இப்போ வந்துட்டு எல்லாம் யூடியூபர்ஸோட காலமாக இருக்குது, உடனே உடனே வந்து எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க, அது உடனே நெகட்டிவ் இதாக போகும். அது மாதிரி நெகட்டிவ் இது வந்து அவருக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. இத்தனைக்கும் வந்து வேலூரில் ஏடிஎம்கே நல்லா ஒர்க் பண்ணுது, ஏசிஎஸ்க்கு எதிராக நல்லா ஒர்க் பண்ணுது. திமுக மைனாரிட்டி ஓட்டுகளும் வந்து ஏசிஎஸ்க்கு எதிராக இருக்குது, ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு 3 தடவை அவர் அங்கே போட்டி போட்டிருக்கார். ஏசிஎஸ் போட்டி போட்டு போட்டி போட்டு தோற்றுருக்கார். அந்த அனுதாபம் வந்து அந்த மக்கள் மத்தியில் பெருசாக வந்து எதிரொலிக்குது. அதனால் பணமும் நிறையா செலவழிப்பார், பயங்கரமாக செலவு பண்ணுவார், பயங்கரமாக செலவு பண்ணுவார். அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக வேட்பாளர்களிலேயே, தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களிலேயே முதல் இடத்தில் முதலாக நிற்கக்கூடிய ஒரு தொகுதி வந்து வேலூர் தொகுதி. அது திமுகவுக்கு மைனஸானாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக வேலூர் மாறியிருக்கு. எப்படி போன தேர்தலில் தேனி மாறிச்சோ,
அந்த மாதிரி இந்த தேர்தலில் வந்து கணக்கெடுக்கக்கூடிய ஒரு தொகுதியாக வேலூர் மாறி இருக்கு. அது போன தேர்தலையும் வந்துட்டு வேலூர் பிரச்சனைக்குரிய தொகுதியாக தான் இருந்தது. அது தேர்தல் நிறுத்தப்பட்டுச்சு, பணம் விநியோகத்தால் தேர்தல் நிறுத்தப்பட்டுச்சு. அது வந்து இப்போ வந்து ரொம்ப பிரச்சனை. ஓட்டு எண்ணிக்கையிலே வந்துட்டு அப்படியே ஒரு இழுபறியாகவே போய் தான் கடைசி நேரத்தில் தான் அவர் வின் பண்ணுற மாதிரி வந்தது. அது கடைசி நேரத்தில் ஆர்டிகிள் முஸ்லீம்களுக்கு விரோதமான ஒரு சட்டத்தை வந்து பார்லிமெண்ட்டில் ஏற்றினதுனால தேர்தல் நிறுத்தப்பட்டு மறுதேர்தல் நடத்தப்பட்ட அன்று இஸ்லாமியர்கள் என்மாசாக வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டதுனால தான் கதிரானந்த் வந்து ஜெயிச்சார். இன்றைக்கி கதிரானந்தோட நிலைமை வந்து பெரிய ஊசலாட்டத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்காரு. ஏசிஎஸ்க்கு டாப்பான பொசிஷனில் ஏசிஎஸ் இருக்கார். மற்ற எந்த 39 தொகுதிகள்லேயும், 40 தொகுதிகள்னு கூட சொல்லலாம், பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகள்லேயும் பாஜகவுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியாக வேலூர் இன்றைக்கி இருக்குது. நாளைக்கு மீண்டும் திமுக வந்து தன்னுடைய ஃபோர்ஸஸ், நந்தகுமார்லாம் வேலை செய்யலை, பெரிய அளவுக்கு அங்கே வேலை செய்யலை. நந்தகுமார் மாவட்ட செயலாளர், ஒரு 4 தொகுதிக்கு இன்சார்ஜ் அவர். அவர் அங்கே வேலை செய்யலை, ஸ்டாலின் கூப்பிட்டு சொல்லியும் அவர் வேலை செய்யலை. இதுக்கப்புறமும் வந்து அவர் வேலை செய்யாமல் இருப்பாரான்றது சந்தேகம். இதுக்கப்புறமும் அவங்க வந்து வேலை செய்வாங்க அப்படின்றது வந்து எதிர்பார்ப்பு. அவங்களும் நோட் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. ஆமாம். ஆனால் இன்றைக்கி பொசிஷனில் ஒரே ஒரு தொகுதி தமிழகத்திலேயே வந்து பாஜகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதி, தாமரை சின்னத்தில் போட்டியிடுறவருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதி வந்து வேலூர். அந்த நிலைமை வந்து இன்னும் ஒரு வாரம் இருக்குது கேம்பெயினுக்கு. மாற்றுவதற்கான வேலைகளை வந்து திமுக வந்து மேற்கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்ப்பும் நடக்குது. இப்போது திமுக ஏற்கனவே தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அது அவங்களோட தேர்தல் அறிக்கையை பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுவோங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையும் கிட்டத்தட்ட திமுக என்னென்னலாம் சொல்லி, இப்போ நீட் தேர்வு அதை வந்துட்டு நாங்கள் இல்லாமல் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களும் வந்துட்டு மாநிலங்கள் விரும்பினால் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா வேண்டாங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே போல் பெண்களுக்கு 100,000 ரூபா ஏழை பெண்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பில் 50% சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக ஒரு 30 லட்சம் இளைஞர்களுக்கு, இந்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி பண்ணுவோன்ருக்காங்க. அக்னி பாத்தை ரத்து பண்ணுவோன்ருக்காங்க. இந்த மாதிரி காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை ஒரு பேசு பொருளாக இருக்குது. இது தேர்தலை எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? கர்நாடக தேர்தல் அறிக்கை தான் வந்து கர்நாடகத்தில் காங்கிரஸை வெற்றி பெற வச்சது. தேர்தல் அறிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. தமிழகத்தில் வந்து தேர்தல் அறிக்கையை தாண்டி பகுத்தறிவு உணர்வு கொண்ட வாக்காளர்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக நிற்கிறது அப்படின்றது தான் தமிழகத்தில் மோடிக்கு எதிரான தேர்தலாக இதை வந்து கொண்டு போயிருக்கு. ஆனால் மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயும், நீங்கள் மகாராஷ்டிராவாகட்டும் யூபி ஆகட்டும், தமிழ்நாட்டில் வந்து நமக்கு ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட் வந்து ஏழை பெண்களுக்கு 100,000 ரூபாய் கொடுப்பது என்பது. அது வந்து தமிழகம் வந்து 12,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கு வருஷத்துக்கு. இவங்க வந்து 100,000 ரூபாய் அப்படின்ற ஒரு ஸ்கீம்ன்றது வந்து பெண்களை வந்து பெரிய அளவுக்கு பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை. இதில் நீட்டு விளக்கு தமிழகத்தை பொறுத்தவரையும் நீட் விளக்கு தமிழகத்தை பொறுத்தவரையும் ஒரு ரொம்ப பெரிய போனஸ் அது அப்படின்னு. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, திமுக தேர்தல் அறிக்கையும் திமுக அரசோட செயல்பாடும் காங்கிரஸோட செயல்பாடுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த கூட்டணி. பழைய காங்கிரஸ் மாதிரி இல்லாமல் இப்போ வந்து இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிட்ட மாதிரியும் தெரியுது. அந்த மாதிரி ஒரு நல்ல தேர்தல் அறிக்கை. இதோட விளைவுகள் வந்து இங்கத்தை விட இப்போது காங்கிரஸ் வந்து பல இடங்களில் நல்லா பண்ணுதுன்றாங்க. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஹரியானா, இது ஏற்கனவே நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் கைதால் பதட்டத்துக்குள்ளான பகுதிகள் இதெல்லாம், ஹரியானா, டெல்லி, பஞ்சாப், இங்கெல்லாமே வந்து காங்கிரஸோடைய தேர்தல் அறிக்கைகள் வந்து ஒரு பெரிய அளவுக்கான தாக்கத்தை பார்த்திங்கன்னா. இப்போ மோடி கவர்மெண்ட்டில் அந்த மூத்த குடிமக்களுக்கான ரயில்வேயில் இருக்கிற அந்த சலுகை கட்டணம் அதெல்லாம் ரத்து பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் கொண்டு வருவோங்கிறாங்க. இது உண்மையிலே ஸ்டாலின் வந்து அடுத்த ஆட்சி மத்தியில் அமையும் போது அரசு ஊழியர்களுக்கான எல்லா விஷயத்தையும் நாங்கள் செஞ்சு தருவோம் அப்படின்னு இன்னைக்கு பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அங்கே ஒரு மாற்றத்தின் அறிகுறிகள் வட இந்தியாவில் தெரிகிறதோட எதிர்விளைவு தான் இங்கே
நடந்துகிட்டு இருக்கு சார். இப்போ இந்த தேர்தலில் பார்த்தோம்னா கடந்த தேர்தல்களை விட ரெய்டு வந்து ரொம்ப தீவிரமாக நடக்கிற மாதிரி தெரியுது. இது இந்த பண விநியோகத்தை வந்துட்டு எல்லா இடத்துலையும் முடக்கிற மாதிரி இருக்குமா எப்படி? இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை வந்து சத்யபிரதா சாஹூ வந்து இப்போ தேர்தல் கமிஷனர் கிடையாது, அவருக்கு பதில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆஃபீஸரை போட்டிருக்காங்க. அவருக்கு ஒரு தனி வீடு, பங்களா, அலுவலகம், படைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் கீழே தான் வந்து இன்கம் டேக்ஸ் இருக்குது, அவர் கீழே தான் அமலாக்கத்துறை இருக்குது, எல்லாமே ஒரு பெரிய படையே வச்சுருக்காரு அவர். இந்த தேர்தலில் வந்து இவங்க குறி வைக்கிறது வந்து எதிர்கட்சிகளுடைய பண விநியோகத்தை தான் குறி வைக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெய்டுகள் போயிட்டுருக்க இடம் எல்லாமே வந்து அரசு ஒப்பந்ததாரர்களுடைய வீடுகளில் தான் ரெய்டு போயிட்டுருக்கு. அரசு ஒப்பந்ததாரர்களை ஏன் குறி வைக்கிறாங்கன்னா, ஒப்பந்தக்காரர்களை ஏன் குறி வைக்கிறாங்கன்னா, அரசு பிடபிள்யூடி கான்ட்ராக்டரு, ஹைவே கான்ட்ராக்டரு, இவங்ககிட்ட தான் வந்து அரசு பணம் இருக்கும். இவங்க தான் வந்து பல்வேறு இடங்களில் வந்து தங்களோட பணத்தை வச்சுருப்பாங்க, தேவைப்படும்போது தொகுதிகளுக்கு மூவ் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் இவங்க வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷனே வந்து நீங்கள் தேர்தல் முடிவதற்குள்ள தமிழகத்தில் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உதவக்கூடியவங்க வீட்டிலாம் ரெய்டு நடப்பாங்க. அதே நேரத்தில் பாஜக பார்த்திங்கன்னா ஒரு தொகுதிக்கு 8 கோடி, விஐபி தொகுதிகளுக்கு 50 கோடின்னு 520 கோடி ரூபாய் வந்து பாஜக இறக்கியிருக்கு. அதில் சிதம்பரத்தில் வந்து கொடுக்கறதுல தகராறு, 8 கோடி ரூபாவை நானே அமுக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு கார்த்தியாயினி அந்த வேட்பாளர் சொல்ல, இப்போ சிதம்பரத்தில் பிரச்சனை வர சிதம்பரம் தேர்தல் பொறுப்பாளர்களை வந்து பாஜக மாற்றியிருக்கு. ஸோ பாஜக கொடுக்கலாம், மற்றவங்க யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு. இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு 10,000 கோடி ரூபாய் ரோல் ஆகும். ஓட்டுக்கு பணம் கண்டிப்பாக கொடுக்கப்படும், அனைவராலும் கொடுக்கப்படும். அது இல்லாமல் தேர்தலே நடக்காது. அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எல்லோரும் ஓட்டுக்கு காசு கொடுத்து தான் தேர்தலை சந்திப்பாங்க. அது இல்லாமல் தேர்தலை சந்திக்கிறதுக்கே 520 கோடி ரூபா பிஜேபி இப்போ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் இந்த தேர்தல் போயிட்டுருக்கு. இந்த ஸ்ட்ரோக் இப்போ பெங்களூரில் சமீபத்தில் குண்டுவெடிப்பு நடந்துச்சு, அது குண்டுவெடிப்பு வச்சதுமே உடனே என்ன சொன்னாங்க, அங்கே இருக்க ஒரு பிஜேபி லேடி ஒருத்தவங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் வந்துட்டு அங்கே வந்து குண்டு வைக்கிறாங்க அப்படின்ட்டு தமிழர்களே ஒட்டுமொத்தமாக வந்து கொச்சைப்படுத்தக்கூடியதாக தீவிரவாதிகளாக காட்டுற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ பிஜேபி பிரமுகர் ஒருத்தரே வந்து அதிலேருந்து அரெஸ்ட் ஆனதாக தகவல் வருது. இதை பற்றி சாய் பிரசாத்னு அவர் பேர், ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர். அவர் வந்து குண்டு வச்சதாக சொல்லப்படுற அந்த தொப்பி இளைஞர் ஒருத்தர், அவருக்கு இவர் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு. இவர் மேலே குற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரை வந்து 2 நாட்களாக என்ஐஏ தனது கஸ்டடியில் வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இவர் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர். ஏற்கனவே பிரக்யா சிங் அப்படின்றவங்க வந்து மாலேகான்ற இடத்துல குண்டு வெடித்து கைது செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி காந்தியை சுட்டு கொண்ட நாதுராம் கோட்சேயார் இவங்கால் தானே குண்டு வெடிக்கிறதுல வந்து இவங்களுக்கு வந்து எந்த தயக்கமுமே கிடையாது. கோத்ரா தீ வைப்பு சம்பவமே வந்து இப்போ வரைக்கும் வந்து அவங்க மர்ம நபர்கள் தான் சொல்கிறாங்களே, யாருன்னு சொல்ல மாட்டாங்க, யாருன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, அங்கே வந்து ஒரு குண்டு வெடிச்சதுன்னா கர்நாடகாவில் வந்து பிஜேபியோட வெற்றிக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ஷோபா கண்டராஜேன்னு சொல்லிட்டு எடியூரப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக நெருக்கமான அந்த அம்மா பெங்களூர் நார்த்தில் போட்டி போடுறாங்க. அவங்க கண்டிப்பாக தோற்றுருவாங்கன்னு சொல்கிறாங்க. பெங்களூர் நார்த்தில் போட்டி போடுற அந்த அம்மா இந்த குண்டை வச்சது வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்ல அவங்க மேலே தேர்தல் கமிஷனே வழக்கு போட்டுருச்சு. தமிழகத்தில் யாரும் வழக்கு போடல, அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் வந்து வழக்கு போட்டுருச்சு. அந்த மாதிரி சூழல் தான் நடக்குது. கர்நாடகாவில் வந்து இன்றைக்கி பிஜேபி வந்து எல்லாரையும் வாரிக்கின்னு, ஜனார்தன் ரெட்டியாக இருக்கட்டும், ஏற்கனவே பிஜேபியை விட்டு போன ரெட்டி அடிக்கப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்கள எல்லாரையும் தேடி பிடிச்சி கட்சியில் சேர்த்து கொண்டு வந்து அவங்க வந்து அங்கே நிற்க வைக்கிறாங்க. அந்த நிற்க வைக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லையா, அந்த தன்மைக்கு வலு சேர்க்குற மாதிரி தான் அந்த குண்டு வெடிப்பு நடந்திருக்கு எலெக்ஷன் டைமில். அதை வச்சது ஒரு பாஜகக்காரர், சாய் பிரசாத் அப்படின்றது. அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்பாங்க. வச்சவன் ஒரு முஸ்லீம்னு சொல்கிறீங்க, சாய் பிரசாத்துக்கும் அந்த முஸ்லீமுக்கு என்னடா சம்பந்தம், அப்போது வச்சது நீங்கள் தானே.
ஆனால் எப்பயுமே இந்த மாதிரி கொண்டு பிடிப்போம்னா முதல்ல வந்து இஸ்லாமியர் தான் பிடிக்கிற மாதிரி பிடிப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு இந்துவை பிடிச்சி ஆர்எஸ்எஸ் தலைவரை பிடிச்சி அவரை வந்து ரெண்டு மூணு நாளாக போட்டு ஊக் அண்ட் டேக் எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னையே. ஆனால் தேர்தல் நேரங்கிறனால அதை வந்து அது அவர் மேலே எஃப்ஐஆர் போடல. தேர்தல் நேரங்கன்றதுனால அவரை விட்னஸாக கொண்டு போயிட்டோன்றாங்க என்னையே. ஆனால் உண்மையிலேயே அவர் ஒரு குற்றவாளி அப்படின்றது தான் தெரியுது. தேர்தல் தொடர்பாக வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற தேர்தல் நிலவரம், இப்போ காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை, பெங்களூர் குண்டுவெடிப்பு சம்மந்தம் எல்லாத்தையும் வந்து ரொம்ப விரிவாக வாசகர்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.